வணக்கம், வெல்கம் டு சென்னை ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மொச்சை கத்தரிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் மொச்சையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதும் 3 கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சது இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சால்ட், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வேக வச்சு வச்சுருக்க மொச்சையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கப் தண்ணி இதில் ஊற்றிட்டு மூடி போட்டு 7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். 7 நிமிஷம் கழித்து நமக்கு மொச்சை கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.